Enjoy your summer at VGP Universal Kingdom with stunning Chinese acrobats. இந்த அந்த போராட்டத்தை பொறுத்த மட்டும் இன்னைக்கு செத்து போனவர்களில் யார் யார் என்னென்ன பிரிவுகளை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதெல்லாம் அதில் கொடுத்துருக்கோம். மீனவர்கள் மூணு பேர் செத்து போயிருக்காங்க. நாடார்கள் நான் எப்படிலாம் சொல்கிறேன்னு நினைக்காங்க, அப்படி ஒரு பாலிடிக்ஸ் வரதுனால சொல்கிறேன்னா, நாடார்கள் நாலு பேர் செத்து போயிருக்காங்க. இப்படி அங்கே இருக்கக்கூடிய பலதரப்பட்ட சாதியினரும் பலதரப்பட்ட மதத்தினரும் அதில் வந்து இறந்து போயிருக்காங்க. ஆனால் சில பத்திரிகைகள் மட்டுமல்ல, சில அரசியல் கட்சிகள், அது என்ன அரசியல் கட்சி சொல்ல வேண்டிய தேவையில்லை, இது கிறிஸ்தவ மக்கள் தான் தூண்டிவிடுகிறார்கள் அப்படின்லாம் வந்து அவங்க சொல்கிற செய்தி அப்படிங்கிறலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் இது அப்படி இல்லைங்கிறத வந்து நான் வந்து வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். பேராசிரியர் ஆ சிவசுப்ரமணியம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தூத்துக்குடி வரலாற்றை தொடர்ச்சியாக வந்து அங்கே இருந்து எழுதக்கூடியவர், அவர் அங்கே இருக்கவர், அவரையெல்லாம் நாங்கள் சந்தித்து கேட்டோம். அவர் வந்து என்னென்னா, இந்த போகிற நாங்கள் இங்கே போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஃபோன் பண்ணி அவர் வந்து இது மாதிரி ஒரு கால் அடிபட்டிருக்கார், அவர் எங்கேயும் மூவ் பண்ண முடியாது, அதனால் வெளியில் போக முடியல, இது ரொம்ப எனக்கு கவலையாக இருக்குது. இந்த போராட்டம் தொடங்கிய காலத்தில் வந்து வேணால் மீனவர்கள் வந்து அதில் வந்து முன்னணியில் இருந்திருக்கலாம். காரணம் என்னென்னா, முதல் முதலில் பாதிக்கப்பட்டது வந்து கடலில் வந்து மீன்கள் குறைகிறது அப்படிங்கிற அடிப்படையில். ஆனால் அடுத்த ஒரு வருஷத்துலேயே விவசாயம் பாதிக்கப்பட்டுச்சு, மக்கள்லாம் வந்து நோய்வாய்ப்பட்டாங்க, அப்படிலாம் இருந்தது. நாங்கள் ஒரு கிராமத்தில் போய் பார்த்த பொழுது அங்கே உள்ள பெண்கள் சொன்னாங்க, இங்கே உள்ள அவங்க நின்று அத்தனை பெண்களுக்குமே வந்து கர்ப்பப்பை எடுத்தாச்சு அப்படின்னாங்க. ஒரு வேளை சின்ன மதம் வியப்படுத்தப்பட்டது சொன்னதாக கூட இருக்கலாம், ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைங்கிறது அங்கே இருக்குது உங்களுக்கு. எனவே அடுத்து எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. எல்லாருமே பாதிக்கப்பட்ட பிறகு அது வந்து பொது போராட்டமாக தான் இருக்குது. இன்றைக்கி அது வந்து ஒரு பொது போராட்டம், எல்லோரும் சேர்ந்து இணைந்து நடத்தின போராட்டம் தான். ஆனால் அந்த போராட்டத்தை வந்து மத ரீதியாக பேசுவது அப்படிங்கிற ஒரு தன்மை என்பது இருப்பது மட்டுமல்லாமல், அரசும் இதற்கு துணை செய்கிறது. இதில் வந்து 26ஆம் தேதி இன்றைக்கி இப்படி வந்து அந்த கண்காணிப்பு குழுன்னு சொல்லி மூணு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் நடத்தியிருக்காங்க. அந்த பீஸ் கமிட்டி மீட்டிங் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வணிகர்களுக்கு தனியாகவும் அப்புறம் வந்து கடலோர மக்களுக்கு தனியாகவும் நடத்தியிருக்காங்க. அப்போ அதனுடைய பொருள் என்னென்னா, வெறும் அதை வந்து கடலோர மக்கள் வணிகருங்கிறது அல்ல, மீனவர்கள் அப்படின்னா கடலோர மக்கள்னால் மீனவர்கள், மீனவர்கள்லாம் கிறிஸ்டியன்ஸு, வணிகர்கள் என்றால் இந்து நாடார்கள், அப்படின்னா அவங்க இந்துக்கள். எனவே இப்படி மக்களை மத சாதி ரீதியாக பிரிப்பது என்பதை பொறுத்த மட்டில் இந்த பிரச்சனையில் பிரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இது வந்து ரெண்டு சாதிகளுக்கு இடையிலான போராட்டம்லாம் கிடையாது. ஒரு கார்ப்பரேட்டு நிறுவனத்துக்கு எதிராக மக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு போராட்டம். எனவே பிரச்சனை ஒன்று தான், தனித்தனியாக பேசுவதற்கு காரணமே இல்லை. எனவே இதில் வந்து சிலர் வந்து நீங்கள் அது மாதிரி தனித்தனியாக நீங்கள் நடத்துகிறது நாங்கள் ஒத்துக்க முடியாதுன்னு எதிர்த்து வந்திருக்காங்க. வேறு சிலர் இருந்தவங்களை வச்சு அந்த பீஸ் மீட்டிங் நடந்திருக்கு. இது வந்து நீங்கள் அரசாங்கமே மக்களை பிரிப்பதற்கு, அதுவும் இந்த மாதிரியான போராட்டம்லாம் பிரச்சனை வந்த பிறகு மக்களை உடச்சி விட்டோம்னா கொஞ்சம் நம்ம மேலே இருக்கக்கூடிய பழி தீரும் என்பதற்காக செய்யக்கூடிய நடவடிக்கைன்னு நினைக்கிறோம். மாவட்ட புதிதாக வந்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மற்றும் கண்காணிப்பு குழுவில் இருக்கக்கூடிய ரெண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இவர்கள் வந்து இப்படி செய்தது என்பதை எங்களுடைய குழு மிகவும் வன்மையாக கண்டிக்கிறது. அதாவது நாங்கள் வந்து டாக்டர்ஸை பார்த்தோம் அங்கே. பொறுத்த மட்டும் வந்து மருத்துவர்கள், அங்கே உள்ள வழக்கறிஞர்கள், தூத்துக்குடி நீதிமன்றம், இதெல்லாம் ரொம்ப ஃபேராக நடந்திருக்காங்க, நல்ல முறையில் நடந்திருக்காங்க. மக்களே ரொம்ப வந்து நன்றியோடு சொல்கிறாங்க. இந்த துப்பாக்கிச்சூடை அங்கே பொறுத்த மட்டில், இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி அந்த துப்பாக்கிச்சூடை இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்கிறதுங்கிறது வந்து ரொம்ப அபத்தமான விஷயம். துப்பாக்கிச்சூடு துப்பாக்கியில் சுட்டதுங்கிறது வந்து நீங்கள் நேரில் ஃபோட்டோஸ் இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் வீடுகளில் வந்து நீங்கள் இந்த ஜான்சின்னு ஒரு பெண், அவங்க துப்பாக்கியில் சுடப்பட்டதெல்லாம் வந்து மக்களே பார்த்துருக்காங்க. துப்பாக்கியில் சுட்டு அவங்க வந்து உடனே பாடியை வந்து வந்து ஒரு துணியில் கட்டி தூக்கி லாரியில் ஏற்றிட்டு போகும்போது அவருடைய உறவினர்களே பார்க்குறாங்க, தேடி வந்தவங்க. பேர் என்னன்னு கேட்டால் அவர்கள் வந்து வினிதான்னு பேர் சொல்கிறாங்க, ஆனால் அவங்க தேடி போனவங்க ஜான்சி. சரி, அவங்களுக்கு ஒரு ஆறுதல், நம்ம ஜான்சி இல்லைன்னு சொல்லி. ஆனால் மறுபடியும் 6 மணி வரைக்கும் வரல, 6 மணிக்கு போய் இவங்க தேடுறாங்க. தேடி போய் பார்க்கும்பொழுது வந்தோன்னா உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் அழுகிறத பார்த்துட்டு ஒரு ஆஃபீஸர் மட்டும் உள்ளே போய் இந்த தாலிக்கூடியை கழித்து எடுத்துகிட்டு வந்து இது உங்களுக்கு தான் பாருங்கிறாங்க. அவங்க எனக்கு தெரியுது, ஆனால் அவங்க பேர் ஜான்சி. பெயர் கூட வந்து அவங்க வந்து சரியாக எழுதாத அளவிற்கு வந்து நீங்கள் பொறுப்பற்ற முறையில் போலீஸ் நடந்திருக்கிறது என்பது ஒன்று. அவங்களாம் துப்பாக்கி குண்டால் தான் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணியிருக்காங்க.
இதில் வந்து துப்பாக்கிச்சூடு நடக்கலைன்னு சொல்கிறது வந்து ரொம்ப அபத்தமான ஒன்று. துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கு, அப்புறம் துப்பாக்கிச்சூடு நான் சூட உத்தரவிட்டேன்னு சொல்லி அப்புறம் எப்படி இங்கே எஃப்ஐஆர் 3 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க? அந்த எஃப்ஐஆர் காப்பி ஒன்று நான் தரேன் உங்களுக்கு. நான் அதே மாதிரி இப்போயும் கரண்ட்டாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து கொடுக்கக்கூடிய 16 நபர்களுடைய கரெக்டாக வந்து ஒரு பழத்தை நாளாக வெட்டினா எப்படி வந்து பிளக்குமோ அதே மாதிரி முட்டியில் ஷூட் பண்ணி அவங்களுடைய அந்த புல்லட் வந்து வெளியே போயிருக்கு. அப்படி 16 பேர் வந்து இப்போயும் வந்து கரண்ட்டில் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையே வந்து இனிமேல் ரெக்கவர் பண்ணி வர்றதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கால அளவு வந்து நிச்சயமாக வந்து எடுக்கப்படும். அதே மாதிரி ஒரு நாங்கள் இது ஐசி யூனிட்டில் பார்த்த ஒரு 21 வயசு பார்த்திங்கன்னா அவ்வளோ ரொம்ப இந்த சின்ன ஏஜில் வந்து ஒரு டோட்டலாக அவருடைய முழங்காலில் இருந்து கம்ப்ளீட்டாக வந்து என்ன தொடையிலேருந்து கம்ப்ளீட்டாக எடுக்கப்பட்டிருக்கு. பிரின்ஸ்டன் அவர் பேர். ரெண்டாவது திட்டமிட்ட படுகொலைன்னு சொல்கிறதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா கிராமங்களில் இருந்தும் பொதுமக்கள் வந்து அசம்பிள் ஆகிறது வந்து 100 நாள் போராட்டம் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்குங்கிறது எல்லாமே வந்து காவல்துறைக்கும் அரசுக்கும் தெளிவாக தெரியும். அதே மாதிரி எந்தெந்த கிராமங்கள்லேருந்து வர்றாங்கக்கூடிய ஒரு தகவலும் தெரியும். இதே மாதிரி கோர்ட்டோட உத்தரவின் பேரில் 144 வந்து ஸ்டெர்லைட் ஆலைக்கு சுற்றி வந்து போலீஸ் பாதுகாப்பு பெரிய அளவில் போடப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் நீங்கள் வந்து 144 வந்து நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய நீங்கள் அந்த ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிளேஸை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து 8 கிலோமீட்டர் நீங்கள் அசம்பிள் பண்ணக்கூடிய இடத்துலையே வந்து ஸ்டார்ட் பண்ண நீங்கள் ஈஸியாக வந்து என்ன செஞ்சுருக்க முடியும், அதை அழகாக வந்து ஸ்டாப் பண்ணியிருக்க முடியும். அப்போ உங்களுடைய எய்ம் என்னென்னா அவங்களை கொண்டு வந்து ஒரு இடத்துல லாக் பண்ணி அவங்களுக்கு அவங்க மேலே திட்டமிட்டு இந்த படுகொலை நடத்தணும்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் தான் திட்டமிட்டு அரசாங்கம் நடத்தப்பட்ட ஒரு தெளிவான படுகொலைங்கிறத NCHRO-உடைய இந்த அறிக்கை வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு சுட்டிக்காட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொன்னேன், பின்வாங்கி அவங்களை வந்து உள்ளே வர வைக்கிறாங்க கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும். அந்த ஆர்டர் சொல்லுங்க. இப்போ அவங்க பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மக்களுக்கு, தூத்துக்குடி இப்போ அமைதியா இருக்கு, தூத்துக்குடி மக்களுக்கு என்ன செய்ய போறீங்கன்றது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சரி சொல்றோம். அந்த கவர்னர் ஆர்டர் என்னுடைய கையில இருக்கு, செல்போன்ல நான் இறங்கி உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ஆர்டர் நம்பர் நம்பர் எல்லாமே 1973 கவர்னர் ஆர்டர் போட்டிருக்காரு. அதை தான் வச்சுட்டு அவங்க வந்து அதை நியாயப்படுத்துறாங்க. அதனால வந்து பட் அதில் வந்து என்னன்னா நீங்க வந்து ஒரு டெப்டி தாசில்தார்னு ஜென்ரலாக கொடுத்துருக்காங்களே ஒழிய அதில் வந்து நீங்கள் இது மாதிரி தேர்தல் துறையில் மற்ற கலால் துறையில் இருக்கவங்களெல்லாம் பயன்படுத்தலாங்கிற அளவுக்குலாம் டீட்டெயில்ஸ் அதில் இல்லை. பட் ஆர்டர் இருக்குது ஒன்று. ரெண்டாவது இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி வந்து நாங்கள் வந்து ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு வந்து ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன். நாங்கள் வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இருக்கும்போது அந்த வயலேஷனை வந்து நாங்கள் வந்து வெளிப்படுத்துறதுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். நாங்கள் போய் அவங்களுக்குலாம் நிவாரணம்லாம் செஞ்சுட்டு இருக்கிறதுங்கிறதெல்லாம் சாத்தியமில்லை. நாங்கள் பர்சனலாக செய்கிறோங்கிறது வேறு விஷயம் அது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு ஹியூமன் ரைட் ஆர்கனைசேஷனை நீங்கள் அந்தளவுக்குலாம் எதிர்பார்க்க முடியாது. அதாவது இப்ப நாங்க சொல்றதே வந்து அரசாங்கம் கேட்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இல்ல கேட்டுங்க. மும்பை கலவரத்தில் அரசால் நியமிக்கப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணா கமிஷன் அத்தனை போலீஸ் ஆஃபீஸர்களை பேர சொல்லி இவர்கள் வந்து குற்றம் செஞ்சாங்க, நடவடிக்கை எடுக்கணும்னு கொடுத்தாங்க. எல்லாம் வந்து ப்ரொமோஷனோடு ரிட்டையர் ஆகி தான் போனாங்களே ஒழிய ஒரு நடவடிக்கை கூட எடுக்கலை. அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட கமிஷனே அப்படி இருக்கும் பொழுது வந்து உங்களுடைய அறிக்கைகள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்குறது வந்து எந்த பொருளும் இல்லை. இதை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். ரெண்டாவது அப்படி நீங்கள் சொல்லிட முடியாது. இதே NCHRO தமிழ்நாட்டிலேயே பல்வேறு விதிமீறல்களுக்காக தொடுத்த வழக்குகளில் 22 போலீஸ்காரர்கள் வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டார்கள் பட்டிருக்காங்க. அதுவும் நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கோம். வழக்குகளும் நாங்கள் போட்டுட்டு தான் இருக்கோம். இந்தியாவில் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. இல்லை எங்களுக்கு கிடையாது. அது மாத்திரம் இல்லை, நாங்கள் வந்து ஒரு போலீஸ் அதிகாரிகிட்ட போய் கேட்டு நீங்கள் எங்களை சந்தித்து பேசணும்னா அவர் பேசணுங்கிற இது கூட கிடையாது. பட் வந்து எங்களை வந்து நாங்கள் போகிற எல்லா இடங்களிலும் ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரே இது வந்து கிரெடிபிலிட்டி தான், ஒரே பலம்.
எங்களுடைய அமைப்பு பொறுத்த மட்டும் குறிப்பாக நாங்கள் அந்த அறிக்கை கொடுக்கும் பொழுது அதில் வந்து எந்த மிகைப்படுத்தப்பட்ட செய்தியும் பொய்யான தகவல்களும் நான் கொடுக்குறதே இல்லை இல்லை சொல்கிறேன். அதனால் வந்து நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் போகிறோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதுலேருந்து என்ன நினச்சின்னு பார்த்தீங்கன்னா, கலெக்டர் சந்தித்து எங்கள்கிட்ட விரிவாக பேசினார். எஸ்பிகிட்ட நாங்கள் போய் பார்க்கும் பொழுது சந்திக்கிறேன் கொஞ்சம் உட்காருங்கன்னு சொன்னார். ஆனால் அதற்கிடையில் இந்த எஃப்ஐஆர் தொடர்பான விஷயங்களை வந்து நாங்கள் சொன்னது வந்து எல்லா டிவிலையும் ஓடிச்சேன். 1.5 மணி நேரம் அவங்கெல்லாம் காத்திருந்துட்டு அவர் சந்திக்க முடியாதுன்னு சொல்லி திரும்பி வரக்கூடிய நிலைங்கிறது ஏற்பட்டது. அப்போ நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, அதை கண்டிச்சு நாங்கள் அதில் எழுதியிருக்கோம், அவ்வளோதான் பண்ண முடியும். எனவே ஒரு உண்மையறிவு குழுங்கிறது அந்த மக்கள் மத்தியில் என்ன நடந்தது அப்படிங்கிறத போய் சொல்லுவது அப்படிங்கிறதும் எங்களுடைய கிரெடிபிலிட்டியினுடைய அடிப்படையில் மக்கள் அதை நம்பவும் ஏற்றுக்கொள்ளவும் பத்திரிகையாளர்களாகி நீங்களும் வந்து அதில் வந்து இவங்களாம் சரியாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று தான் எங்களுக்கு உள்ள பலம். டாக்டர் பாலகோபால் வந்து இறந்த அன்றைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்து எழுதப்பட்ட ஒரு கட்டுரையில் சொன்னாங்க, ஒரு துப்பாக்கிச்சூட்டில் 10 பேர்கள் இறந்தார்கள் என்று அரசு சொல்லி டாக்டர் பாலகோபால் அங்கே போய் 15 பேர் இறந்தார்கள் என்று சொன்னால் அரசு அதிகாரிகளே டாக்டர் பாலகோபால் சொன்னதைத்தான் நம்புவார்களே ஒழிய அரசு சொல்வதை நம்புவதில்லை அப்படின்னு சொல்லி வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் கட்டுரை எழுதினாங்க. அந்த மாதிரியான ஒரு கிரெடிபிலிட்டியை வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணி சொல்லுதுங்கிறது தான் எங்களுக்குள்ள ஒரே பலம். இல்லை எங்களை பொறுத்த மட்டும் இந்த 13 பேர் இறந்து போனாங்கிறது வந்து ஒரு இதுவரைக்கும் அதுதான் சரியான கணக்குன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். கூடுதலாக யாரும் இறந்து போனதாக இல்லை. ஏன்னா கூடுதலாக இறந்து போயிருந்தால் செய்தி வந்திருக்கும், மக்கள் வந்து நீங்கள் இறந்து போனவங்க வந்து சும்மா இருக்க மாட்டாங்க, வீட்டில் இருக்கவங்க வருவாங்க, புகார் கொடுப்பாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஓகி புயல் இருக்குது பாருங்கள், ஓகி புயலுக்கு நாங்கள் போகும்பொழுது அந்த அறிக்கையை நான் எழுதுறதுக்கு 10 நாள் ஆச்சு. காரணம் என்னென்னா, ஒவ்வொரு நாளும் இறந்து போனவரோட எண்ணிக்கை குறைச்சி சொல்லிட்டு வந்தாங்க. அங்கே உள்ள கிறிஸ்டின் ஃபாதர்ஸ்ட்டை கேட்கும்பொழுது, ஏன்னா மீனவர்கள்லாம் அந்த அவங்க தான் முதல்ல 537 பேர்னு சொன்னவங்க கடைசியாக 100 பேருங்கிறது வந்து நின்னது. அது அதுக்கு பிறகு வந்து அது கரெக்டான தகவல், அது அதுக்கு பிறகு வந்து அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது மாதிரி வந்து இன்றைக்கி தெரிஞ்ச வரைக்கும் 13 பேர் அப்படிங்கிறது சரியான ஒரு தகவலுங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அரசாங்கம் சொல்வது நிறைய பொய் தான், ஆனால் சொல்கிற எல்லாமே பொய்யணும் நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சென்ற May 27-28 தேதிகளில் NCHRO சார்பாக 12 பேர் அடங்கிய ஒரு குழு சென்று அங்குள்ள நிலவரங்களை விரிவாக ஆராய்ந்து ஒரு அறிக்கை ஒன்றை இன்று சமர்ப்பிக்கிறது. எங்களுடைய ஆய்வின்படி அன்று நடத்திய அந்த துப்பாக்கிச்சூடு என்பது திட்டமிட்டு அரசால் மேற்கொள்ளப்பட்டது. மக்கள் அன்று அமைதியாக சென்று தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்துவதற்கு என்று தான் சென்றார்கள். அவர்கள் ஜல்லிக்கட்டு போல அமர்ந்துவிடக்கூடாதே என்கிற எண்ணத்தில் அரசு ஏற்கனவே பயிற்சி அளிக்கப்பட்ட துப்பாக்கி சுடுகிறவர்கள் மற்றும் மிகவும் நுணுக்கமான நவீன துப்பாக்கிகள் ஆகியவற்றுடன் ஆட்களை நிறுத்தி வைத்து அன்று அந்த துப்பாக்கிச்சூடு என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. எனவே இது திட்டமிட்ட ஒரு படுகொலை என்பதை நாங்கள் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறோம். அதே போல் அரசு இன்று ஸ்டெர்லைட் ஆலையை நிறுத்துவதற்காக இடப்பட்டுள்ள ஆணை என்பது ரொம்பவும் பலவீனமான ஒன்று, அதை மிக எளிதாக ஸ்டெர்லைட் நிர்வாகம் என்பது அர்த்தமற்றதாக செய்துவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே துணை ஆணை ஒன்றை அவர்கள் வெளியிட வேண்டும், அதில் மிக விரிவாக ஸ்டெர்லைட் ஆலையின் மூலம் மக்களுக்கு என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படுகிறது என்பதை அவர்கள் தெளிவாக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் குறிப்பிட விரும்புகிறோம். அதே போல் இந்த துப்பாக்கிச்சூட்டிற்கு யார் அதிகாரம் கொடுத்தது, யார் ஆணையிட்டது என்பது குறித்து பல்வேறு விதமான குழப்பங்கள் வருகின்றன. அங்கிருக்கக்கூடிய வருவாய்த்துறை ஊழியர் சங்கம் அரசிடம் ஒரு புகாரை வைத்துள்ளது, போய் தாங்கள்தான் துப்பாக்கிச்சூடை செய்வதற்கு ஆணையிட்டதாக அப்பாவி தாசில்தார்கள் வற்புறுத்தப்படுகிறார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இது மிகவும் கவலைக்குரிய ஒன்று. எனவே அரசாங்கம் இப்படி முழு பூசணிக்காயை மறைப்பது என்பது போல அவர்கள் தாங்கள் செய்த இந்த துப்பாக்கிச்சூட்டை மறைப்பதற்கு இப்படி பொய்யான எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்படுவது என்பது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது என்பது மட்டுமல்ல, அது முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டிய குற்றம் என்பதை நாங்கள் சொல்கிறோம். இப்பொழுது நியமித்திருக்கக்கூடிய இந்த விசாரணை கமிஷன் என்பது ஒரு எந்த பயனும் இல்லாத ஒரு கமிஷனாகத்தான் இருக்கும். இந்த அரசாங்கம் சொல்கிற அதைத்தான் நாளை இந்த கமிஷனும் சொல்லப்போகிறது. எனவே பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதியின் தலைமையில் ஒரு முறையான விசாரணை கமிஷன் ஒன்று அமைக்கப்பட வேண்டும். இன்று சிறிய அமைப்புகளைச் சேர்ந்த பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த தாக்குதலை ஒட்டி. அந்த அவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள்
வேல்முருகன் போன்ற தலைவர்கள், கே எம் ஷரீப் போன்ற தலைவர்கள், மக்கள் அதிகாரம் போன்ற அமைப்பைச் சேர்ந்தவர்கள் எல்லோரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதையும் எங்கள் கோரிக்கையாக முன்வைக்கிறோம்.